நான் கடையை போன சொன்னீங்க கூட்டிட்டு தான் போறேன் கதிர் நீ ட்ரெஸ் எடுத்துட்டியானா இந்த புளூ கலர் ட்ரெஸ் தானே 2000 ரூபாய் வரும் என்ன இவ்வளவு வேலை சொல்றீங்க என்ன பண்றதுங்க பெரியங்களோட சின்ன பசங்களுக்கு வேலை அதிகமா இருக்கு குடிக்கிறது கூழு பொக்குறது பன்னீரா அவ என்ன வேலை ஜாஸ்தின்னு சொல்றது எம்பிட்டு காசா இருந்தா நான் வாங்கி தரேன் என்ன தம்பி ஐயா பணம் கொடுக்க சொன்னாரா அண்ணன் கொஞ்சம் வெளியில வேலையை மாட்டிக்கிட்டார் போல கையில காசு இல்லையா இந்த 200 ரூபாய் செலவுக்கு வச்சுக்க சொன்னாங்க அண்ணே அவன் உன்னை முறைச்சிக்கிட்டே இருக்கானே கண்டிப்பாக உன்ட்ட உரண்டிருப்பான் அப்படியே குடிச்சு குடிச்சிட்டு அப்படியே லேட்டாக வருவாரு நாங்கள் எதுவும் சொல்ல விட அப்படியே கம்முன்னு இருக்கும் இதே தீபாவளிக்கு உன் கடைக்கு எதுக்க கறி கடை போட்டு காட்டுறேன்டா கண்ட பயக்கிட்டெல்லாம் காசு கேட்டு தெரியறதுக்கு பேசாமல் நம்ம கடையை விற்று போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் உனக்கு நான் கிரு கிரு குடிச்சு குடிச்சா தாத்தா கருப்பிக்கு போயாதா என்ன மகனே உனக்கு கூத்து நீ எடுக்க வேணா கடாய்க்கு ஆயுசு ரொம்ப கட்டி இத்தனை பேர் ஒரு ஆளும் கிடைச்சிருச்சு இது மட்டும் அப்படியே பிச்சுக்கிட்டு தப்பிச்சு ஓடிச்சு பத்தியா அந்த பையன் அந்த கடை மேல கொல்ல ஆசை வச்சிருக்கான் கெட்ட பொறுப்பு என்ன செய்ய போறோம்னு தெரியல